ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் மல்டி சிவா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் வந்திருக்கோம். தஞ்சாவூரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே தான் இருக்கேன். இங்கே எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்துருப்பீங்க, பர்மா அத்தோ கடை. பர்மானாலே அத்தோ வந்து ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும். நான் சென்னையில் வந்து நிறைய அத்தோ கடையில் வந்து அத்தோ சாப்பிட்ருக்கேன். எனக்கு வந்து அத்தோ வந்து அவ்வளோ பிடிக்கும். சென்னை போனாலே வந்து அத்தோ வந்து நான் சாப்பிடுவேன் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கும்பகோணத்தில் கூட அத்தோ கடை வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். மற்ற அத்தோ கடைக்கும் இந்த கடைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையில் பண்ணுறாங்க அத்தோ. அது மேக்ஸிமம் வந்து மைதா நூடுல்ஸில் தான் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையில் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து மைதா வந்து ரொம்ப உடம்பு கெடுதலான விஷயம். மக்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டை கொடுக்குங்கிறதுக்காக அந்த நூடுல்ஸை வந்து கோதுமையில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பர்மா ஃபுட்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நாசர் இடியாப்பா கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நம்ம உள்ளே போய்ட்டு இந்த டிஷ்ஷஸ்லாம் என்ன வச்சுருக்காங்க, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் யாராவது இருந்தாலும் அவங்கள்டையும் ரிவ்யூ கேட்கலாம், அந்த ஓனர்ட்டையும் பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இப்போ நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5:30 வந்தேன். இப்போ மணி 5:30 ஆச்சு. இன்னும் வெயில் வந்து சுல்னு அடிச்சிட்ருக்கு. ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ நம்ம வீடியோ ஃப்ரீயாக எடுத்துடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து அத்தோலாம் ஓடிட்டுருக்கு இப்போதைக்கு. அத்தோ அப்புறம் பேஜோ வடை, அப்புறம் அத்தோலேயே வந்து 2-3 மாங்கோ ஏதாவது சொன்னாங்க, அதெல்லாம் இப்போ ஓடிட்டுருக்கு. வடை தனியாக போட்டுட்ருக்காங்க. இந்த ஃப்ரைடோத்தம் வந்து அவங்க அப்பா தான் வரணும் போல். அவங்க அப்பா தான் ஃப்ரைடோத்தம் வந்து போடுறாங்க போல். ஸோ நம்ம அத்தோ வந்து இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஃப்ரைடோத்தோ அவங்க அப்பா வந்தோடனே அவங்ககிட்ட பேசிவிட்டு அப்புறம் சாப்பிடுவோம். ஸோ அவங்க அர்த்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஓகே, இப்போ நம்ம அத்தோ வாங்கிட்டோம். கோதுமை அத்தோ இது பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரைட் ஆனியன், அப்புறம் கோதுமை நூடுல்ஸு, எக்கு, அப்புறம் அந்த பேஜோ வடை எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பணமட்டையில் தான் கொடுக்குறாங்க. இப்போலாம் எந்த கடையிலையுமே பணமட்டையெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லை. இவங்க வந்து முக்கியமாக பணமட்டையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நல்ல கோதுமை நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூனு, இந்த பணமட்டை எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யூஸ் பண்ண திங்ஸை மறுபடியும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம வந்து இப்போ அத்தோ வாங்கியிருக்கோம். அத்தோட பேசும்போது நக்கா குளறது, டேஸ்ட்டு அப்படியே எச்சு ஊற ஆரம்பிக்குது. அத்தோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேஜோ வடையெல்லாம் அப்படியே நல்லா இருக்குது, மொறு மொறுன் இருக்கும் பேஜோ வடையோடு சாப்பிட்றப்ப. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சும்மா சொல்ல விடாதுங்க, ஃபஸ்ட்டு பைட்லேயே வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த பேஜோ வடை, ஃப்ரைட் ஆனியன், அந்த அத்தோ, இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்ப வேறு மாதிரி இருக்கும். அத்தோ வந்து நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். ஏன்னா அத்தோனாலே பாரிஸ் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ். பாரிஸில் வந்து நிறைய கடை இருக்கும். அங்கே எல்லாமே மைதா நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கும் நூடுல்ஸ் வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே தெரில. ஆனால் டேஸ்ட் வந்து இது சூப்பராக இருக்குது. வேறு எந்த குறையுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து உண்மையிலே நல்லா, டேஸ்டான உண்மையிலே ஒர்த்துங்க. சூப்பர். போய் நம்ம சூப் பாயிண்ட் வரலாம். அப்புறம் சூப் ஆ போய் நம்ம சூப் வாங்கியிருக்கோம். இப்போ வாழைத்தண்டு சூப். வாழைத்தண்டு சூப் வந்து உடம்புக்கு வந்து உண்மையிலே நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வாழைத்தண்டலாம் இருக்குது. ஸோ டேஸ்ட் எப்படி இருந்து போகலாம். எனக்கு சூப்போடு சேர்த்து சாப்பிட்றப்ப தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தனியாக சாப்பிட்டவே நல்லா இருந்துச்சு. சூப்போடு சாப்பிட்றப்ப அந்த காரம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. வாழைத்தண்டு சூப் வந்து நீங்கள் தனியாகவே சாப்பிட்லாம். உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது தான். டேஸ்ட் வந்து உண்மையாக சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து ஃப்ரைடோத்தோ ட்ரை பண்ணுவோம். இன்னும் அவங்க அப்பா வரல, வந்த பிறகு தான் ஃப்ரைடோத்தோ போடுவாங்க போல். அவன் வந்தது சாப்பிட்ருவாங்க. ஆ சாப்பிட்டு டேஸ்ட்லாம் எப்படி? ஆ நல்லா இருக்கும். எது ரொம்ப பிடிக்கும் எனக்கா?
செட்டு தான் ரொம்ப பிடிக்கும். என் பேர் சுந்தர். சாப்பிட்றீங்களா? ஆ, நிறைய டைம் வந்திருக்காங்க. எது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இந்த வாழைப்பு வாடை அது பிடிக்கும், கௌசா பிடிக்கும், இந்த செட்டு மட்டும் அது ரொம்ப நல்லா. மற்ற கடைக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்? அவங்க அந்த இவங்க கோதுமை செய்கிறாங்க, கோதுமை அந்த கௌசா செய்கிறது. அவங்க மற்றவங்களாம் அந்த மைதா யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க, அதனால் நல்லா இருக்குது. சாப்பிட்டா அந்த நெஞ்சு வெறுப்பு இல்லாத மாதிரி கரெக்டாக இருக்கு, நல்லா இருக்கு. அபி பர்மா கோசா. எத்தனை வருஷமா? 10 வருஷமாக வச்சுருவோம். இங்கே 5 வருஷமாக வச்சுருவோம். அத்தோ 60. மாங்காய் இருக்குது, சீஜோ இருக்குது, மொய்யா இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே கோதுமையில் தான் பண்ணி கொடுக்குறோம், மைதா எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ரேட்டு பாக்கு மட்டையில் தான் நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து கஸ்டமர் இதுக்காக டீசல் தரவு தான் பண்ணிக்கிட்டுருக்குறோம். இல்லை, அது இப்போ இந்த கொரோனாலேருந்து நம்ம ஆரம்பித்தோம், இது அப்படியே கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக பண்ணிக்கிட்டுருக்கோம். இது எதுவும் மாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணிக்கிட்டுருக்கோம். ரெண்டாவது இலையில தான் வச்சு கொடுக்குறோம் எல்லாமே. ஆமாம், இது இலையில தான் வச்சு கொடுக்குறோம். அது ஒரு மருத்துவம் தானே. இது வாழைப்பூ வடை, தூதுவளை வடை, நெல்லிக்காய் வடை, இதெல்லாம் 3 ரூபா, 3-10 ரூபா, 3 வடை 10 ரூபா, எல்லாமே நம்ம குடும்பத்தில் நம்ம எல்லாமே நாங்கள் 3 பேர் தான் சேர்ந்து செய்கிறது. வீட்டில் வேறு யாரும் வேலையாள் கிடையாது. அதனால் நம்ம கஸ்டமருக்கு இன்னும் நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்றக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 4 to 9:30 ஃப்ரீ கோசா. 5 மணிக்கு ரெடி ஆகிடும். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு, இன்றைக்கி 5 மணிக்கு நார்மலாக ரெடி ஆகிடும். நாங்கள் வணங்கும் கடவுள் எங்கள் வாடிக்கையாளர். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரைட் அத்தம் வாங்கிட்டோம். அந்த அண்ணன் வந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து ஃப்ரைட் அத்தம் 5 மணிக்கு ரெடி ஆகிடுமா, இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரைட் அத்தம் வந்து லேட் ஆயிடுச்சா. நம்ம வர நேரம்னு பார்த்து அண்ணன் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. ஸோ வந்து லைட்டாக இருட்டிருச்சு, லைட்டாக இல்லை ரொம்ப இருட்டிருச்சு. அதான் லைட்லாம் போட்டு வீடியோ எடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைட் அத்தம் வாங்கியிருக்கோம், ஆஃப் தான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃபே வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பிளேட்டில் தருவாங்க. ஃப்ரைட் அத்தம் வந்து மேக்கிங்கே வந்து செம்மையாக இருந்துச்சு. பார்க்குறப்பே நான் சாப்பிடும் போல் இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணாங்க, நல்லா ஹைஜீனிக்காக பண்ணுறாங்க. பண்ணுறப்ப வந்து அந்த க்ளவுஸ்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, வாடிக்கையாளர் தான் எங்களோட தெய்வம்னு. எல்லாமே உண்மை தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து மேலும் மேலும் வந்து உயர முடியும். அந்தளவுக்கு வந்து அந்த வாடிக்கையாளர்களை வந்து தெய்வமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரைட் அத்தோ வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரைட் அத்தோ நல்லாயிருக்கு. ஃப்ரைட் அத்தோ வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எக்லாம் நிறையா போட்டு, எக் அந்த பீன்ஸ்லாம் போட்டு நிறைய வாட்டி ஃப்ரை பண்ணாங்க. பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இதுலேயும் வந்து ஃப்ரைட் ஆனியன், அந்த பேஜோட, இதுலேயும் சிக்கன் மட்டன்லாம் வச்சுருக்காங்க. சிக்கன் கேட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி மாதிரி தனியாக வச்சுருக்காங்க, அதை போட்டு தராங்க. ஸோ நீங்கள் சிக்கன் அத்தோ கூட சாப்பிட்லாம். நான் ஃப்ரைட் அத்தோ இதுக்கு மேலே சாப்பிட்ருக்கேன். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி அந்த முட்டை பொரியலாம் நம்ம வீட்டில் சாப்பிடுவோம்ல, எப்படி மேகிலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி அது ஒரு டேஸ்ட் வந்து இருக்குது. ஆனால் வந்து அந்த ஃப்ரைட் ஆனியன் அந்த இதெல்லாம் போட்டு சாப்பிட்றப்ப இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. இங்கே வந்து வடையெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. வடையெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 3 ரூபாதான், 3 வடை 10 ரூபா மாதிரி சொன்னாங்க. அதுவும் சாதாரண வடையெல்லாம் கிடையாது, தூதுவளை வடை, நெல்லிக்காய் வடை, அந்த மாதிரி மக்களுக்கு உடலுக்கு நல்லதான விஷயமாக நிறைய தந்துட்டுருக்காங்க. ப்ரைஸும் வந்து எல்லாமே நார்மலான ப்ரைஸ் தான், எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம அத்தை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அத்தை வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலேயே கோதுமை அத்தை வந்து உடம்பு ஹெல்த்தியானது. எனக்கு நான் சாப்பிட்டேன், அத்தை சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் இருக்கும். எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, நல்லா ஃப்ரீயாக பேசிகிட்ருக்கேன். ஃப்ரைடே அத்தை தான் இப்போ சாப்பிட்டு முடித்தேன். அத்தை வந்து ஒரு 1 ஹவர் முன்னாடி ஈவினிங்கே சாப்பிட்டேன். அண்ணன் ஒருத்தருக்கு லேட் ஆகிடுச்சு, அவர் வந்து பண்ணுங்க, அவர்கிட்ட பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம இப்போ வீடியோ எடுத்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் வடை வந்து அந்த அத்தோலியே வந்து மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. வாழைப்பூவோட வந்து டெய்லி இருக்குமா, அந்த நெல்லிக்காயோட தூதுவளோடலாம் வந்து டெய்லி ஒவ்வொன்று போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து வாழைப்பூவோட மட்டும்தான் இருந்துச்சு.
நாளைக்கு வந்தீங்கன்னா தூதுவடை நெல்லிக்காய் வடை அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஃபுட்டு குவாலிட்டியாக வந்து ஒரு நல்ல தரமான ஃபுட்டு சாப்பிட்னா கண்டிப்பாக வரலாம். ஸோ அத்தோ வந்து நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க, நான் கோதுமை அத்தோ வந்து தஞ்சாவூரில் இந்த லொக்கேஷனில் மட்டும்தான் போட்டுட்ருக்காங்க. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஃபுட்டு தஞ்சாவூரில் வந்து கோதுமை அத்தோனாலே இப்போ ஃபேமஸாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, நாசர் ஏரியாப்பா கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கேஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி என்னோட அபோட்டில் வந்து என்னோட நம்பர் இருக்கும், ஸோ அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அங்கேயும் வந்து வீடியோ பண்ணுவோம். ஓகே, வந்து சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.